பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. அபிஷேக் பிலிம்ஸ் ரமேஷ் பிள்ளை வழங்கும் சசியின் சிவப்பு மஞ்சள் பச்சை வெற்றி நடை போடுகிறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. படத்தோட ட்ரெய்லர் என்னை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக வந்து ஒளிப்பதிவு என்னை ரொம்ப கவர்ந்தது. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு, இந்த படத்துடைய தரத்தை ரொம்ப ரொம்ப வெகுவாக உயர்த்தி எனக்கு காட்டின மாதிரி இருந்தது. கதை திருட்டு அது சம்மந்தமான ஒரு படம். இப்போ இன்ஸ்பிரேஷன் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இப்போ வந்து காரல் மார்க்ஸ் எழுதின தாய் காவியம், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாவலுடைய தாயை பற்றிய ஒரு கதை. அந்த தாய் வந்து ரஷ்யாவுடைய ஆன்மாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாய். இதை என்னுடைய இளமை காலத்தில் நான் படிக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதின அந்த நாவல். ஏன் என் தாயை பற்றி நான் ஒரு கதை எழுதக்கூடாது என்று அது எனக்கு உந்து சக்தியாக இருந்தது. அதில் பிறந்தது தான் தென்மேற்கு பருவக்காற்று. ஒரு முறை தேனி கண்ணன் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும், நீங்கள் படம் எடுக்கிறீங்களா, நல்ல கிராமத்து கதை. நான் சொன்னேன், கண்ணா இரண்டே இரண்டு விஷயங்களை செஞ்சுட்டு அந்த கதையை என்கிட்ட வந்து சொல். ஒன்று, நீ எடுத்தாலும் புத்தகமாக அதை ஆக்கிவிட்டு என்கிட்ட வந்து சொல், வெளியிட்டுட்டு வந்து சொல், அல்லது அதை முறையாக பதிவு செய்து விட்டு அந்த கதையை என்கிட்ட வந்து சொல். ஏன்னா ஒரு கதை என்பது அது கதை அல்ல, அது ஒரு மனிதனின் நிலம், ஒரு மனிதனின் வீடு, ஒரு மனிதனின் வசந்த காலம், ஒரு மனிதனின் அறிவு, இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கதை திருட்டு என்பது ஒரு அபகரிப்பு தான் அது. அப்போ எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பூட்டை நம்ம போடுறோமோ, ஒரு சிசிடி கேமரா வைக்கிறோமோ, எப்படி நாயை வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறோமோ, அது மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆக எழுதப்படுகிற ஒவ்வொரு கதையுமே நீங்கள் பதிவு செய்து வைக்கிறதில் எந்த தவறும் கிடையாது. அது ஒரு சிரமம் பார்க்காமல் அந்த கதையை பதிவு. இதில் பல சிக்கல்கள் இருக்குது, இதில் பல சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா, இரண்டு கதையும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அதோடய மூல உரிமை யார்கிட்ட இருக்குன்னா வார்னர் பிரதர்ஸ்ட்டு இருக்குது. ரெண்டு பேரும் அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துருக்கான், ரெண்டு பேரும் அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் போய் பதிஞ்சு வச்சுருக்கான். இதில் யார் முன்னாடி பதிஞ்சான்றது தான் பிரச்சனை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு கதையை நீங்கள், இது அதிகமாக பெரிய படங்கள் தான் நிகழுது. சிறிய படங்கள், வாழ்வியல் சார்ந்த படங்களுக்கு இது நிகழ்றதில்லை. வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து திரைக்கதை அமைத்து எடுக்கப்படுகிற படங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதில்லை. ஏன் பெரிய படங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது, ஏன் இந்த உரிமையை அவர்கள் தர மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஹிந்தி ரைட்ஸ் போகுது, தெலுங்கு ரைட்ஸ் போகுது, தெலுங்கு ரீமேக் ரைட்ஸ் போகுது. ஸோ அந்த உரிமைகளில் அது சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் பெரும் தொகையாக போகுது. அதை தர்றதுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு மனசு கிடையாது. அதுதான் இடம்பொருள் ஏவல் என்று ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் இதை நான் சொல்வதற்கு காரணம், ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஏன்னா கலை என்பது சரஸ்வதி சம்பந்தப்பட்டது, அறம் சம்பந்தப்பட்டது. அப்போ இடம்பொருள் ஏவல் என்ற படத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க. கதையை அவர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு எழுதி கொடுத்துருங்க, நான் என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி திரைக்கதை வசனம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தில் நான் முதல் முதலாக தயாரிப்பாளரிடம் அழைத்து சென்று 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன். அந்த படத்தில் முழு சம்பளம் வாங்கினது அவர் தான். இது ஒரு எழுத்தாளனுக்கு தர வேண்டிய கௌரவம்.
இங்கே தமிழ் சூழலில் வந்து எழுத்தாளர்களுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாகவே போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த டிபார்ட்மெண்ட் காலியாகவே ஆயிடுச்சு. நிறைய எழுத்தாளர்களே இங்கே இல்லை. ஒரு காலத்தில் தமிழில் கோலோச்சி எழுத்தாளர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவாக ஆயிட்டாங்க. ஸோ இது நம் துறை சார்ந்த ஒரு பிரச்சனை, தன்னறம் சார்ந்த ஒரு பிரச்சனை. எப்படி அடுத்தவனின் பொருளை அபகரிப்பது குற்றம் என்று ஒரு மனிதன் நினைக்க தொடங்குகிற இடத்துல தான் வந்தது. அதே மாதிரி வந்து எனக்கு இந்த இரண்டாவது பாடலை பார்க்கும்போது ஒரு மனச்சோர்வு உண்டாச்சு. எங்களுடைய பயணம் ரொம்ப நீண்டது, எங்களுடைய கனவுகள் ரொம்ப நீண்டது அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு படைப்பாளி அப்படிங்கிறவன் ரொம்ப சந்தோஷமாக பிறர் கஷ்டங்களை பிறர் துன்பங்களை இதயத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு படைக்கிறவன் தான் படைப்பாளி. இந்த வாழ்வை மிக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறவன் தான் படைப்பாளி. ஸோ எல்லோருக்கும் ஒரு 10-15 வருட பசி வாழ்க்கை இருக்க தான் செய்யுது. அதை நினைத்து புலம்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது தேவையற்ற தட்டி இறக்கத்தையும் சுய பச்சாதாபத்தையும் உண்டாக்குமே ஒழிய ஆரோக்கியமான கலையை உண்டாக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இந்த படைப்பாளன் மிகப்பெரிய வெற்றி பெற என் வாழ்த்துக்கள், வணக்கம். அண்ணன் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு வேலுச்சாமி அண்ணன், எனக்கு அது தெரியாது, எடிட்டிங் சிறப்பாக இருந்தது. அது தெரியாது, மியூசிக் நல்லா இருந்தது. அது தெரியாது, இது நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போது தங்கவேல் அண்ணன்னா அவருடைய பொஞ்சாதையாக நடிப்பாங்க, அவங்களும் ஏமா அது தெரியுமா, அது மட்டும்தானே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குண்ணே. இப்பயும் எனக்கு என்னமோ உங்களை பார்க்கும்போது படக்கருப்பியாவுக்கு போட்டியாக வந்த மாதிரியே தெரியுது. ஏன்னா அவர் தான் பெரிய பெரிய படத்தெல்லாம் இம்மிடியட்டாக இன்டர்வியூவில் விடுறாரு, அதனால நீங்கள் போட்டியாக வந்த மாதிரியே தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது சடையப்ப செட்டியாரை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கதை அந்த காலத்தில் இருந்தது. அப்போ டிஎன் பாலு அவர்கிட்ட வாகன ஓட்டுநராக இருந்தார். அப்போ இருக்கும்போது நான் ஒரு கதை சொல்கிறேன், செட்டியார்கிட்ட எப்படியான வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு ஆச்சி கடையில் போகும்போது வரும்போதெல்லாம் இவங்க சொல்லி ஒரு நாள் ஆச்சி சடைப்ப செட்டியார்கிட்ட சொல்லிச்சு, ஏங்க அந்த பால் என்னமோ கதை சொல்கிறேன்றான், நம்ம என்ன எடுக்கவா போகிறோம், கேட்டு தான் வைங்க அப்படின்னு. உடனே அவர் ஒரு சண்டே அன்னைக்கு நல்ல பனியன்லாம் போட்டு வேட்டி போட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அண்ணன் சொல்கிறது எம்ஜிஆர்லாம் எந்திரிச்சு நிற்கிற ஒரு பெரிய நிபுணர். அவர் உட்காந்துட்டு பாலி உட்கார்ற அப்படின்னு கீழே உட்காந்துட்டு துரு துருப்பாக உட்காந்துட்டு சொல்லட்டுமானே அப்படின்னு, ஆ சொல்லு சொல்லு அப்படிங்கிற போது ஓப்பன் பண்ணுறோம் ஒரு சுடுகாடு, திகு திகுன்னு ஒரு செதை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கேந்து தலைவர்களிடத்தில் ஒரு பொம்பளை ஓடி வர, ஓடி வந்து அந்த செதையில் இருக்கிற கட்டையெல்லாம் தூக்கி போட்டு ஐயோ பொய்த்தீலே ஐயோ பொய்த்தீலேன்னு கதறி அழுதான். கதையை நிறுத்து எரியறதுன்னா கதறது என் பொண்டாட்டியான்னு கேட்டேன். எப்படி பாருங்கள் பாயிண்ட்டை பிடிக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த நினைப்பு வந்தது நீங்கள் சொல்லும்போது, அந்த சுவையான சம்பவம் நினைவு வந்தது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் கதை கேட்கும்போது. ஒரு தடவை வந்து தேவர் ஃபிலிம்ஸில் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதாவது ஓப்பனிங் பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்டில் இருக்கணும், அடுத்தது என்னன்னு கேள்விக்குறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. இது வந்து கீழே பாலகிருஷ்ணன் ஒரு கணக்கு பிள்ளை இருந்தார், அவரே சொல்லிடுவார். நம்ம ராம்ஜிக்கெல்லாம் தெரியும் ரொம்ப, அவர் கீழேயே சொல்லிடுவாங்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் மேலே அனுப்புவாங்க. தூயவன் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து தூயவன் சொன்னார், இவன் நல்லா கதை சொல்லுவான், நீங்கள் தயவுசெய்து வந்து கேட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இது பாரு இங்கேருந்து வண்டி ஏறுறேன், பாண்டி பஜார் திரும்ப ராஜகுமாரி தியேட்டருக்கு திரும்புறதுக்கு முன்னாடி கதையை முடிச்சிடணும் ஓகேயா அப்படின்னா, அந்த பையன் ஏறி முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். அண்ணே சொல்லிட்டேம்மா, என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்க, சரி சொல்லு அண்ணே உங்கள் கொள்கையெல்லாம் பாலகிருஷ்ணன் சொன்னார், அதான் கடவுள் பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்டில் இருக்கணும், அடுத்தது என்னன்னு கேள்வி இருக்கணும்னு சொன்னாங்க, சொல்லட்டுமானே அப்படின்னா, சொல்லுங்க அப்படின்னோடனே, ஐயோ கடவுளே என்னை கற்பழிச்சது யாரோண்ணா,
ஐயோ கடவுளே பக்தி வந்துருச்சா, கற்பழிச்சதில் பொம்பளை சென்டிமெண்ட் வந்துச்சா, யாரோ யாராங்கிறது கேள்விக்குறி வந்துச்சான்னா யாருக்கு கேளாட்டார். நீ ஆஃபீஸுக்கு போ, நான் அப்புறம் பேசுகிறேன்னு அந்த மாதிரி ஒன்லைன் சொல்லுவேன். இன்னைக்கு திரைக்கதையிலேயே மன்னனாக இருக்கிற திரு பாக்கியராஜ் அவர்கள் தான் அது. அப்புறம் சிநேகன் அவர்கள் பேசும்போது கதை என்னன்னு தெரியாது. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாழ்க்கையை பற்றி எழுதி கொடுக்க சொன்னார், எழுதினேன்னு சொன்னேன். நடிச்சிருக்கேன், எனக்கும் கதை தெரியாது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சினேகா, அந்த டைரக்டர்கிட்ட அந்த கதை என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்டு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, பாயிண்ட் பிடிக்கிறா, தெரிஞ்ச வாயில விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வாயிலேந்தே திருட்டு போகுது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி திருட்டு திருட்டு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டு வரலாம். அண்ணே ஒரே மாதிரியான தாட்டு வர்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. இப்போ வடபழனிக்கு வரணும்னா நிறைய ரூட்டு வருது. வடபழனி பொதுவான ஒரு இடம்னா அதுலேருந்து நிறையா வரலாம். ஆனால் ஒரே மாதிரி சீன் பை சீன் வரும்போது தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ரைட்டர்ஸ் யூனியனில் அதுதான் மிக பிரச்சனையாக பேசப்படுது. வர்ற கதை எல்லாமே இப்போ தீபாவளிக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற ரேஞ்சில் மினிமம் 30 கேஸ் வரும். தீபாவளி அவங்க கொண்டாடவே முடியாது, எல்லாம் கோர்ட் வாசலில் தான் நிப்பாக்கிப்பாருங்க. இப்போல்லாம் அங்கே தனி ரூம் வேணாலும் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த சினிமாக்காரங்க கதை திருட்டுக்குன்னு ஒரு தனி ரூமுன்னு கட்டி கொடுத்துருக்கப்பா, இது என்ன எல்லா கதையும் திருட்டுன்றாங்க அப்படின்னு ஒரு குரூப்பே அலையுது. அதனால் எனக்கு தெரியும் இது வந்து கதை திருட்டு, இது கதை திருட்டு இல்லைங்கிறது பார்க்குறதுலே தெரியும். இப்போது மண்வாசனை மாதிரி ஒரு கதையோ அல்லது முதல் மரியாதை மாதிரி கதையோ எழுதும்போது அது என் கதைன்னு சொல்லி வாதாடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்போ சீனு ராமசாமி இருக்கார், அவருடைய கதையை என் கதைன்னு சொல்லி யாராலும் வந்திருக்காங்களா? மண் சார்ந்த கதைகளை எழுதும்போது அதுக்கான போட்டியாக வரலை. டிவிடி பார்த்து வரும்போது அதுக்கான போட்டி வரதான் செய்யும் இல்லையா, அது உண்மைதான். அதனால் என்னையும் இதில் ஏதோ ஒரு ரோல் போட்டு என்னப்பா தம்பி அதெல்லாம் வருமா என்னன்னே தெரியல. இதிலெல்லாம் இவங்களெல்லாம் மீறி தப்பிச்சு வந்தது நாங்கள் நடிகனா நிற்கிறோம். ஏதோ இன்னி வரைக்கும் ஏதோ ஆண்டவன் கூப்பிட்டு போகிறேன், வர பஸ் எல்லாம் ஏறி போயிட்டுருக்கேன். இன்னி வரைக்கும் 900 ஃபிலிம்ஸ் தாண்டிட்டேன், அதுவே எனக்கு பெரிய சாதனையாக இருக்குது. ஆதரவு கொடுத்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படைப்பாளனில் நான் இருக்கேங்கிறதுக்காக பார்க்கவானா, அந்த பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல படம் நினச்சி பாருங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு நிறைய பேர் வந்து அந்த படைப்பாளனுடைய கதை எனக்கு முழுசாக தெரியாது. இதில் இரண்டாவது பாடல் உதவி இயக்குநர்களை பற்றி ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னாங்க. அதுக்கு எழுதுவதற்கு நம்ம நிறைய இருக்குது, இன்னும் அதிகமாக எழுதலாம். ஒரு மிகப்பெரிய இதிகாசமே அவர்களை பற்றி எழுதலாம். அதுக்கு அந்த பாடல் எழுதினேன். ரொம்ப நாள் கழித்து எழுதின பாட்டுகளுக்கு இசையமைத்தது வந்து ஒரு பெரிய பிரமிப்பார். சென்னை இப்போ உள்ள இசையமைப்பாளர்களில் 80% பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசராக தான் இருக்காங்களே தவிர கம்போசராக இல்லை. ஆனால் ஒரு பாடலுக்கு இசையமைக்கிற தன்மை ஒரு நல்ல கம்போசருக்கு இருக்குது. அப்படி ஒரு இளைய தலைமுறைகளிடமிருந்து இந்த இசையமைப்பாளர் வந்திருக்கிறார், அவரை பாராட்ட வேண்டியிருக்கிறார். எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் கார்த்திக் சொன்னார், ஒரு துள்ளல் பாடல்களுக்குள்ள வந்து கவிஞர்களுடைய அடையாளம் தெரியாது, ஆனால் கருத்து சொல்கிற பாடல்கள் அடையாளம் தெரியுனார். உங்களுக்கு தெரியுமா கார்த்திக், அவரவர் வாழ்க்கை எழுதிய பிறகு ஒரு பய கூட எனக்கு பாட்டு எழுத கூப்பிடலை. ஆனால் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமல் எழுதுனதுக்கு அப்புறம் 10 பேர் கூப்பிட்டான் ஒரே நேரத்தில். இங்கே பூக்கடைகளை விட கருவாட்டு கடைகளுக்கு வாசனை அதிகம், வேறு வழி இல்லை. ஏன்னா வியாபார தளமாக இருக்கிறதா, அதனால் வேண்டி கவலைப்படாதீங்க. ஒரு 10 பாட்டுக்கு ஒரு பாட்டு நல்ல பாட்டு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா அவரவர் வாழ்க்கை கொடுக்காத உச்சத்தை கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா கொடுத்துச்சு. யாபகம் வருதே யாபகம் வருதே கொடுக்காத உச்சத்தை சும்மா சும்மா பாட்டு கொடுத்துச்சு. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பா கொடுக்காத உச்சத்தை மாம்பழமாக மாம்பழமாக கொடுத்துச்சு. இப்படி ஒவ்வொன்றும் அடுக்கிக்கிட்டே போகலாம். 3000 பாடல்களில் ஒரு 10 பாட்டு தான் வியாபாரமான பாட்டு, ஆனால் அந்த வியாபாரமான பாடல்கள் தான் சினேனுக்கு அடையாளம். இப்போ கூட தோழி கூப்பிட்டாங்க, பெண்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க. என்ன நினச்சிக்கிட்டீங்க, அடுத்த கிருஷ்ணனாகவே ஆக்கிட்டாங்க போல இருக்கு ஒட்டு மொத்தமாக. அப்போனா இன்னுமே விழாவுக்கு வரப்பலாம் தான் ஒரு 10 பெண்களை வரச்சனா தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போட வச்சுருவீங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த படைப்பாளர்களை பற்றி பேசும்போது இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு நிறைய விஷயங்கள் இங்கே வந்துச்சு. என்னென்னா
ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான் இங்கே வந்து எல்லாருமே ஓடி கொண்டு இருக்கிறோம். இங்கே உலகத்தில் என்ன தெரியுங்களா பஞ்சம், எல்லா இடத்துலையுமே சொல்கிறது என்னென்னா தண்ணீர் பஞ்சமோ சோத்து பஞ்சமோ வேலை பஞ்சமோ இல்லை. ஒருவனுடைய அங்கீகரிக்கும் உங்களுடைய ஆளுமையை இன்னொன்று அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்கிறது. மனசறிஞ்சு பாராட்டுறது கிடையாது. கூட இருக்கும்போது உதவி இயக்குநர்கள்ட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க. இந்த கதை இந்த படத்தில் என்ன சொல்ல போயிருக்காருன்னு தெரியாது. தீர்வு சொல்லியிருக்காரா, இதுதான் நடக்குதுன்னு சொல்லி நிதர்சனமாக சொல்லி மக்கள்கிட்ட முடிவு எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா, இல்லை இந்த வேறு ஒரு கோணத்தில் சொல்லியிருக்காரா தெரியாது. ஆனால் கூட இருக்கிற அந்த கஷ்டப்படும் போது துணி துவைச்சு கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் காத்திருந்துட்டு உதவி இயக்குநர்களுடைய அந்த வாழ்க்கையை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் வளர்ந்த பிறகு அந்த இயக்குநர்களை பக்கத்திலேயே வச்சுக்கிறது இல்லை யாருமே, ஏனே தெரியலை. 80% இயக்குநர்கள் வச்சுக்கல. ஒருவேளை உங்கள் மைனஸ்லாம் தெரிஞ்சதுனால வச்சுக்க மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. சரி ஓகே, அவங்ககிட்ட வாங்கின அந்த ஆளுமைக்கு ஒரு இது கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எங்கேயோ ஒருவன் தனியாக நடந்தாலோ யாரோ ஒரு உதவி இயக்குனர் ஏதோ ஒரு கனவுல தானே நடந்தது, எவ்வளவு கனவுகளை சுமந்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறதுனால தான் அந்த பாட்டை வந்து எங்களுடைய கனவு ரொம்ப பெருசு நீளம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது. அண்ணன் சீனு அவர்கள் பேசினது கூட அவ்வளோ சோகம் வேண்டாம்னார, ஆனால் கண்ணீரையும் சில இடத்தில் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. இங்கே சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஏன்னா 1000 சந்தோஷங்கள் தராத அனுபவங்களை ஒரு சொட்டு கண்ணீர் துளி தருக்கிறது. ஏன்னா அந்த கண்ணீருக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறது, ஈஸியாக எழுதற முடியாது எல்லாருமே. அதனால் வேண்டி எவ்வளோ வழி இருக்குன்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அம்மா இறந்தபோது எனக்கு 12 மணிக்கு எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் எனக்கு உடனே தஞ்சாவூருக்கு பஸ்ஸு போகிறதுக்கு அப்போல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் 113 ரூபா தான் டிக்கெட்டு, ஆனால் 74 ரூபா தான் கையில் இருக்குது. மீதி காசு காக்க எனக்கு யாருமே கிடையாது சென்னையில். அப்போ என்ன செய்கிறேன், கொஞ்சம் தூரம் நடக்கலாம், நடந்து போனால் டிக்கெட்டு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஏறத்தாலும் நான் வந்து செங்கல்பட்டு வரைக்குமே நடந்து போயிட்டேன். அப்போ பேஜர் தான் கையில் இருந்துச்சு. அப்போ பரத்வாஜோடைய மேனேஜர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ப்ளீஸ் கால் மீ இமிடியேட்லி பாட்ஷான்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு. உடனே போய் பக்கத்தில் ஒரு எஸ்டிடி புத்தில் போய் பேசும்போது, எங்கே இருக்கண்ணே, ஊருக்கு போயிருக்கேண்ணே, அம்மா இறந்துட்டாங்கன்னு தகவல் வருது அப்படின்னே, எந்த இடத்துல இருக்கண்ணே, காசியில் நடந்து போயிட்டுருக்கேண்ணே, இது 2000 நடந்தது, அதற்கு பிறகு நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு மீதி காசு கொடுத்து என்னை கொண்டு வந்து செங்கல்பட்டில் பஸ் ஏற்றி விட்டு போனார். அந்த நிலைமை வரும்பொழுதெல்லாம் என்னை தேடி வர இயக்குநர்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதனாலே அப்போ கொஞ்சம் நல்லா அதற்கு பிறகு 2000 பிறகு நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன். நம்புறீங்களே இல்லையோதற்கு விருகம்பாக்கம் ஐஓபி பேங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி உதவி இயக்குநர்களுக்கு உதவி செய்வதற்காகவே முதல்ல ஒரு 50,000 ரூபாய் அதில் போட்டு வச்சுருந்தேன். கேட்கும்போது காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது. நவநிதி கிருஷ்ணன் ஒரு மேனேஜர், இப்போ அவர் சிக்கிமில் இருக்கார், இன்னும் பேசுவார். இப்படி அந்த அவங்கள்ட்ட சொல்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க, சம்பாதிக்கும் போது கொஞ்சம் அதில் கொண்டாந்து போடுங்க, இன்னொரு உதவி இயக்குநருக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்கீமை நான் உற்பத்தி பண்ணால் ஏறத்தால 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபான்னு போட்டுகிட்டே இருக்கும். அது யாருமே கொண்டாந்து போட்டது இல்லை. ஆனால் அப்போ சொன்னார் நவநிதி கிருஷ்ணன், அந்த மேனேஜர் சொன்னார், உங்கள் நல்ல மனசு புரியுது எங்களுக்கு, ஆனால் வந்து நீங்கள் எதையுமே இந்த உலகத்தில் வந்து அவங்க அவங்களுக்கு நியாயமாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை அந்த காலத்துக்கு அந்த காசு வந்த உடனேயே மனம் மாறிடும். உங்களை தேடி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, உதவி பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால தான் அந்த அக்கௌண்ட்டை தொடங்கினேன். எதுக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன்னால், அவ்வளவு வழிகளை தாங்கி கொண்டு இருக்கிற உதவி இயக்குநர்கள் தான் இன்றைக்கு இயக்குநர்களாக மாறியிருக்கிறார்கள். எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தானே, யாருக்கிட்டே கை நீட்டிக்கிட்டு யார்கிட்டயும் வெளில வெளில வந்து ரோட்டுக்கல்ல டீ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு படம் ஜெயிச்சாச்சு, ஒரு பெரிய ஸ்டாருங்களை வச்சு பண்ணியாச்சுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஆடிக்காரு கிடைக்குது அப்படிங்கிறனால வேண்டிய ஆகாயத்திலேருந்து குதிச்சலையே. என் மண்ணின் கதையும் மக்கள் கதையும் பண்பாட்டு கதையும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற அந்த வழிகளை பதிவு செய்யும் பொழுது அதிகமான மக்களுக்கு அது பாதிக்கப்படும் போது நீங்கள் மிகச்சிறந்த இயக்குநராக ஆகிவிடுகிறீர்கள். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்து சிந்துகிற கண் இந்த சினிமாவிலே சிந்துகிற பொய்மையான கண்ணீர்களுக்கு மத்தியில் மெய்மையான கண்ணீராக நான் உதவி இயக்குநருடைய கண்ணீரை நான் இங்கே பார்க்கிறேன். அதற்காக இந்த படத்தில் அந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு செய்திருப்பார் என்று நம்புகிறேன். எனவே ஒருவனுடைய அங்கீகாரத்தை பங்கு போட்டுக் கொள்ளாதீர்கள். உண்மையான ஒரு அங்கீகாரம் அவனுக்கு போய் சேர வேண்டும் என்றால் தாய் உள்ளத்தோடு நீங்கள் வாழ்த்துங்கள், நீங்கள் வளருவீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.